முதல்ல இந்த படத்தின் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா அவருடன் துணைக்கு நிற்கும் நண்பர் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கல்யாண் எனக்கு வந்து ஒரு மூணு படமா அவர் படம், யார் எல்லாருமே மூணு படம் நாலு படம் தான் சொல்றாங்க. ஆக்சுவலாக அவரோட முதல் படம் பண்ணுறதுக்கு நான் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் நிறைய பேர்கிட்ட நடிக்கும்போது சரி இவங்க கிட்ட என்ன கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு தான் பார்த்துட்டு இருக்கேன் அவங்க எடுக்கிறதெல்லாம். அப்போ நான் நினைப்பேன், சரி நம்ம தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுக்கிறோம், இவங்கள மாதிரி தான் நம்ம ரொம்ப ஸ்லோவாக நின்று நிதானமாக ஒவ்வொரு ஷாட்டும் 10 டேக்கு 12 டேக்கு ஒரு லைட்டிங் பண்ணும்போது சும்மா அப்படியே அருமையாக எடுத்து அப்படி தான் எடுக்கணும் போல் இருக்கு இனிமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போது கல்யாண் வந்து கூப்பிட்டு வந்து ஒரு கதை சொன்னார், இப்போ என்ன 30 நாள் தேவைப்படும் போட்டுக்குன்னு. அதெல்லாம் வேணாம் சார், 5 நாள் போதும் சார். என்ன என்னப்பா இந்த படத்தில் இவ்வளோ பெரிய கேரக்டர் சொல்கிற 5 நாளில் எப்படி எடுப்பேன், யாரையும் எத்துற சார் அப்படின்னாரு. அதுக்கு முன்னாடி அவரை பற்றி தெரியாது. சார் போய் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் போகிறேன், ஒரு சீன் சொன்னாங்க. சீன் சொன்னோடனே சரி ஓகே இது ஸ்பாட்டில் பார்த்துக்கலாம்ப்பா, கட் பண்ணி தானே எடுக்க போகிறாங்க அப்படின்னு, டைலாக் எல்லாம் ஸ்பாட்டில் பார்த்துக்கலாம். இல்லை சார் எதுக்கும் பார்த்துருங்க சார் அப்படின்னு, பார்த்துக்கிறேன்ப்பா போப்பா அப்படின்ட்டு அஸ்டன் டைரக்டர் அனுப்பிச்சு. அங்கே போனோட சார் ரெடி சார், இப்போ எந்த ஷாட்டு பாடுங்க, இல்லை ஃபுல் சீன், ஓ ஃபுல் சீன் ஃபுல்லாக ட்ராமா மாதிரி எப்படி இப்போ ஃபுல்லாக பண்ண முடியும், இல்லை சார் நீங்கள் பண்ணுங்க சார் நிறைய நீங்கள் பாருங்கள் எவ்வளோ கட் ஷாட்ஸ் வருது அப்படின்னு. சரி நீங்கள் எல்லாம் இருட்டாக இருக்காங்களே எங்கடா கேமரா பார்த்தா, ஓ அங்கே ஒரு ஜூம் இருக்குது, திரும்பி பார்த்தா இந்த பக்கம் ஒரு ஜிம்மி இருக்கு, இந்த சைடு ஸ்டடிக்காம உள்ளே வரா. அப்போ அந்த கேமரா என்ன பண்ணா அது ஒய்டு, மேலே பார்த்தா டாப் ஆங்கிள் ஒன்று. ஓ எத்தனை கேமராயா வைப்பேன் அப்படின்னு, இந்த லைவ் ஷோவெல்லாம் நடக்கும், ரியாலிட்டி ஷோ லைவ் ஷோஸ்லாம் இருக்கிற மாதிரி கேமராஸ் வச்சு. இவர் யாருக்கிட்டப்பா நீ அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண அப்படின்னா, இல்லை சார் நான் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்து தான் சார் டைரக்டர் ஆனேன். ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு இப்படி எல்லாம் கேமராஸ் வச்சு நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது குறுக்க ஒருத்தர் யாரோ போனாங்கன்னா கட் கட் அப்படின்ட்டேன் சார். இல்லை சார் அது கேமரா சார, அப்போ அதுக்கு அந்த ஷார்ட்டுக்கு என்ன பண்ணுவேன், அந்த கேமரா அங்கே இருக்குல்ல அப்போ கட்டாகல அந்த இடத்துல எடிட் பண்ணி தூக்கி போட்டுருவோம் சார். சூப்பர் கல்யாண், அது எடிட்டிங் நாலேஜ் இல்லைன்னா அந்த டைரக்டர் வந்து லாங் லைஃப் இருக்க முடியாது. ஏன்னா எடிட்டிங் நாலேஜ் இருந்ததுன்னா தான் உங்களுக்கு வந்து எந்த கதையுமே கரெக்டாக சொல்ல முடியும். எந்த இப்போ இவர் வந்து ஒரு க்ளோஸ்அப்பில் ஃபுல் சீன் இருக்குது, ஒரு வைட்டில் ஃபுல் சீன் இருக்குது. அதனால் எடிட்டிங் நாலேஜ் இல்லைனாலும் எந்த இடத்துல எப்படி கட் பண்ணி தூக்கி எடிட்டிங் போடுவார்ன்றது தெரியுது. ஸோ அப்படி அதுக்கு அடுத்த படத்தில் வந்து சார் 3 நாள் போதும்னாரு, முடியாது நான் நிறைய நாள் தான் வருத்தந்தான் நீ கதை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இது பண்ணேன். இது படம் வந்து இல்லை சார், நான் முதல்ல எனக்கு ஞானவேல் ராஜா தான் ப்ரொடியூசர் தெரியாது, தெரிஞ்சிருந்தேன் வேற மாதிரி சம்பளம் கேட்டேன் நான் சார், நான் ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணுறேன் சார் அப்படின்னு உனக்கு தெரியாதா சார். சரி சார், அவர் வந்து ஒரு டெக்னீஷியன் ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸில் பண்ணுறாரு, நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இது பண்ணேன். நடுவில் அதுக்கப்புறம் செக் வரும்போது பார்த்தேன் ஸ்டுடியோ கிரீன் வருது, என்ன பாடுல அவங்கத்துக்கிட்ட தான் சார் ஃபர்ஸ்ட் காப்பி பண்ண, அடப்பாவி அதுலேயே ஏமாத்திட்டாரு. அங்கேயும் இன்னொரு கேமரா வந்துருச்சு. இப்படி அவருடைய ஸ்பீச்சும் பாருங்க எவ்வளோ ஃபாஸ்டா இருக்கு, எல்லாத்துலேயுமே ஃபாஸ்டா பண்ணி பயங்கரமான ஒரு டைரக்டர். ஆக்சுவலா வந்து அவருக்கு ஹியூமர் சென்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும், ஆனா அதை வந்து எவ்வளோ டென்ஷன்லேயும் அந்த ஹியூமரை விடவே மாட்டார். எவ்வளோ இவர் அனுப்பணும் அவர் அனுப்பணும், இந்த கேமராக்கு சொல்லணும் அந்த கேமராக்கு சொல்லணும், ஆனால் உங்ககிட்ட ஒர்க் பண்ணுற அந்த கேமராமேனுக்கு தான் மிகப்பெரிய நான் ஒரு நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா எல்லா இடத்துலையும் கேமரா வச்சுட்டா லைட்டு எங்கே தான் வைக்கிறது, ஸோ ஏதாவது ஒரு கேமரால லைட்டு வந்துடும் இல்லையா. அந்த கேமராமேனை வந்து ரொம்ப பாராட்டணும். நான் அடுத்த படம் டைரக்ட் பண்ணும்போது அந்த கேமராமேன் தான் தூக்கிட்டு போகிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வச்சு பின்றாரு மன்னன். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் கல்யாண், இன்னும் பல படங்கள் பண்ணணும்.